கடலில் மோசமான வானிலையப்போ கப்பல் வந்து ரொம்ப ஆடும். அந்த மாதிரி சமயத்தில் கப்பலில் வேலை பார்க்குறவங்க சரியாக தூங்க முடியாமல் சில நேரங்களில் பெட்லேருந்து கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ரூமில் இருக்கிற பெட்டு கப்பலுக்கு பேரலாக இருக்கிறதுனால கப்பல் ரோல் ஆகும்போது பெட்டில் இருக்கிறவங்க கீழே விழுகிறாங்க. அதே பெட்டை தூக்கி இங்கே சோஃபா இருக்கிற இடத்துல போட்டு பர்பண்டிகுலராக போட்டால் கப்பல் ரோல் ஆனாலும் ஓரளவுக்கு நிம்மதியாக கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவரோட ஐடியா நல்ல ஐடியா தாங்க, ஆனால் கப்பலோட ஓனர் வந்து அந்த மாதிரி யோசிக்கல. சரக்கு கப்பலோட சின்ன ரூமில் தூங்குற கட்டல் கப்பலுக்கு நேர் திசை அதாவது பேரலாக பொருத்தியிருப்பாங்க. ஒருவேளை அந்த கட்டலை பர்பண்டிகுலராக மாற்றணும்னா அந்த சின்ன ரூமை பெருசாக்கணும். சாதாரணமாக ஒரு சரக்கு கப்பலில் 5-6 ஃப்ளோர் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 6-8 ரூம்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு ரூமையும் பெருசாக்கினா கப்பலில் அதிக சரக்கு கொண்டு போக முடியாமல் வருமானம் கம்மியாயிரும்னு சொல்லி பெரும்பாலுமான சரக்கு கப்பல்களை பணியாளர்களுக்கு அடிப்படை வசதி மட்டும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க.